காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்துறாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் எஃபெக்டா இல்ல பட் இந்த முறை வந்து எதுவுமே ரியாக்சனே தெரியாம பயங்கர மழை வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சோ இன்னைக்கு இருந்தாலும் மழை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய டிப் கேட்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க என்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளா டிப் கேட்கல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் கோவப்பட்டுட்டாங்க நீங்களே கோவப்பட்ட மாதிரி எனக்கு சோ உங்களுடைய இன்னைக்கான டிப் என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ணுறோம்ல வீட்டில் அதாவது முருங்கைக்கீரை இருக்குல்ல அது கூட சேர்த்து நம்ம பண்ணுவோம் அது சேர்க்காம சில பேர் பண்ணுவாங்க சில பேர் எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யும்போது துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது பிள்ளை பிள்ளைங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு அவங்க அதை எடுத்துக்க மாட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் என்ன அப்படின்னா கேரட்டை துருவியும் போட்டுக்கலாம் இல்லை நைஸாக நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் எப்படி கட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழைப்பூ கூட இந்த கேரட்டையும் சேர்த்து சமைக்க சொல்கிறேன் நைஸாக கட் பண்ணாலும் சரி இல்லை துருவி போட்டுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஸோ வாழைப்பூ வந்து பசங்க சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஐடியா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எங்க பேரு சுஷீலாங்க சுஷீலாம்மா எப்படி இருக்கீங்கம்மா அம்மா நல்லா இருக்கிறவங்க இதுக்கு முந்தி எவ்வளவு வருஷமா

சரி போயிருந்தீங்க ஒரே மாதிரி இல்ல சரிம்மா கவனிங்கம்மா நான் சொல்றேன் நான் மைசூர் பாக்கு வந்து கேட்டிருக்காங்க மைசூர் பாக்க பொறுத்த வரைக்கும் அதுல வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்கள் இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அதிகபட்சம் முப்பது நிமிஷம் டைம் எடுத்து செஞ்சாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடில் கடலை மாவில் அதை கடலை மாவை எடுத்துகிட்டு அது இரும்பு எண்ணெய் செட்டில் செஞ்சால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அழுத்தமாக இருக்கும்போது அந்த சூடு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த கடலை மாவு எடுத்துருக்கீங்க இந்த சைடில் வெ செய்யலாம் நெய்யிலையும் செய்யலாம் இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் இந்த கடலை மாவு இங்கே ரெடியாக இருக்குது இந்த நெய் இதுலேருந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது காலி ஆகுது பாருங்க இந்த அளவு நெய்யோ இல்லை வெண்ணெயோ காலி ஆனதுக்கு அப்புறமா அதுலேருந்து தான் டைமிங் இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் கிண்டினிங்கன்னா அது மேலே வந்து ஓரளவு அந்த பொறி பொறியாக வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டைம் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரையே சேர்த்தாவே போதும் இதுதான் அந்த டிப்ஸ் இருபது நிமிஷம் இல்லை முப்பது சில பேருக்கு டைம் தெரிய மாட்டேங்குது இந்த மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு டைம் தெரிய மாட்டேங்குது டைம் தெரியாமல் தான் இது ரெடி ஆயிருக்கும் அப்படின்னு இல்லை டைம் வந்து முப்பது நிமிஷம் அவங்க குறைஞ்ச கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ மைசூர் பா வந்து ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க ஷெஃப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா நான் ஜெய் பேசுறேன் ஜெய் இங்க இருந்து கால் பண்றீங்க ஓகே நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே சூப்பர் சோ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கா உங்களுக்குலாம்

ஆமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பரோட்டா பரோட்டா வந்து எந்த சீசன்ல கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ பரோட்டா எப்படி செய்யறதுன்னு ரெண்டு பேருமே நம்ம கத்துக்கலாம் ஓகேவா கிட்ட கேட்டு சொல்லுங்க கண்டிப்பா சொல்லு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா இருக்கேன் ஓகே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச உணவு ஆமா எனக்கு பரோட்டான்னா ரொம்ப பிடிக்கும் ஓ சரி சரி நான் அப்போ நான் நேரா பரோட்டாக்கு போயிடுறேன் கவனிங்க நான் சொல்றேன் சாதா பரோட்டா தான் மைதா பரோட்டா தான் கோதுமை இல்ல சரி ஓகே கோதுமை இல்ல கோதுமை மாவுல இல்ல மைதா மாவுல சரி சரி கவனிங்க கவனிங்க ஆமாம் ஆமாம் ரைட் ஓகே நம்ம இப்போ சொல்லலாம் மைதா பரோட்டா வந்து நிறைய விதமாக பண்ணுறாங்க யூடியூப்லேயும் நிறைய விதமாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் மைண்டில் இதை முதல்ல ஏற்றிங்க அந்த முட்டை நிறைய விஷயம்லாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டவே வேண்டாம் நம்ம வீட்டில் மைதா இருக்கும் பால் இருக்கும் உப்பு அதெல்லாம் இருக்கும் அது நம்ம மட்டுமே சேர்த்து செஞ்சாவே போதும் இப்போ ஒரு போல் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா அரை டம்ளர் பால் இல்லை கால் டம்ளர் பால் பால் சேர்த்துக்கிட்டா நல்லது அது நல்லா சாஃப்டாகவும் புளிக்கவும் செய்யும் ரொம்பவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால் சொல்கிறேன் மைதா மாவு பால் இதில் ஊற்றி கொஞ்சமாக கல் உப்போ இல்லை தூள் உப்போ போடுங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்திக்கு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க அதை விட அழுத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழுத்தம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஈரத்துணி துணி போட்டு மூடி வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதில் கொஞ்சம் மேலே எல்லாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமும் துணியை போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷம் தேய்ங்க தேய்க்கும் போது நம்ம சப்பாத்தி கட்டை வீட்டில் இருக்கும்ல அதில் ஃபுல்லாகவே தேய்ங்க அந்த சின்ன உருண்டையாக உருட்டிட்டிங்கன்னா அதுலேயே ஃபுல்லாகவே தேய்ச்சிடலாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா எண்ணெய் இப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு அதுக்கப்புறம் சுட்டாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கடையில எல்லாம் வீசுறாங்கல்ல அந்த மாதிரி வீசணும்னு அவசியம் இல்லை நீங்க நல்லா மெல்லிசாவே தேய்க்கலாம் எவ்வளோ மெல்லிசா தேய்ச்சாலும் இந்த மைதா வந்து நல்ல நீட்டமாக வரும் பேப்பர் மாதிரிக்கே நீங்க விரிக்க விரிக்க அது பற்றி வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்தது எனக்கு கூட ரொம்ப பரோட்டா வீட்டில் செஞ்சு சொல்லி

அதுதான் 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 வெரி குட் வெரி குட் சிக்கன் குழம்பு உங்களுக்கு வந்து என்ன கலர்ல வேணும் மஞ்சள் கலர்லயா இல்ல கலர்லயா சிவப்பு அப்படின்னு கவனிங்க நான் சொல்றேன் இது வந்து ஒரு மசாலா அரைக்க போறீங்க அப்படியே இதில் சேர்த்து கொதிக்க விட போறீங்க ரொம்ப சிம்பிளா செய்யலாம் இப்படி கூட செய்யலாம் தேங்காவை திருவிட்டு எடுத்துக்குங்க ஒரு அரை மூடி போதும் அதிலே சிவப்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் இருக்கும்ல அதுவும் அது கூட சேர்த்துங்க கொஞ்சமாக சோம்பு பொட்டுக்கடலை இல்லை உடச்சக்கடலை அது இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துங்க இல்லை முந்திரி பருப்பு இது மூணில் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துங்க அது போதும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் எண்ணெய் போடுங்க கடலெண்ணெய் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு ஒரு பவுல் வெங்காயம் இருந்தாவே போதும் ஒரு பவுல் தக்காளி இருந்தாவே போதும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணுனே இஞ்சி பூண்டு விழுது இதில் வந்து நம்ம ஜீரகம் தாளிக்கிறீங்களே அப்போவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு பீஸ் சேர்த்துக்கிட்டாவே போதும் வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிடணும் தெரியவே கூடாது எண்ணெய் மேலே வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூளை போட்டு சிக்கனை நம்ம கழுவி வச்சுருப்போம்ல மஞ்சள் தூள் போட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க இந்த மசாலாவும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் இது சமைச்சாவே போதும் இறக்க போகும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் அந்த சிவப்பு மிளகாத்தூள் காரம் பத்தலேன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள்

ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு சோப்பு கலரில் இருக்கும் சிக்கன் நூடுல்ஸு கடைகள் தான் நம்ம வீட்டில் செய்யும்போது போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க இல்லை எலும்பு உள்ளதாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் சின்ன பீஸாக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் அரை கிலோ சிக்கனுக்கு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த சிக்கனையும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீரை அதிலே போட்டுங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும் வெந்தோடனே அதை வடிகட்டி வச்சுங்க இந்த சைடில் நம்ம நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம்ல அதாவது நூடுல்ஸ் வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த நூடுல்ஸையும் அதில் போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் இருந்தாவே போதும் வடிகட்டினிங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து இப்படி அழுத்தி பார்த்தா அப்படியே நம்ம மெது மெதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி அளவுக்கு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுங்க வேக வச்சுட்டு பாத்திரம் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது இல்லை இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணுது போட்டு வதக்கிறீங்க அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் போதும் நைஸாக கட் பண்ணது அதுவும் இது கூட போட்டுங்க வீட்டில் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க இது மட்டுமே போதும் அதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸு இதில் காரத்துக்கு வந்து வீட்டில் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் போட்டுங்க இல்லை மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் போட்டுங்க வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் கொத்தமல்லிலாம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த நூடுல்ஸை போட்டு பரட்டினதுக்கு அப்புறமா சிக்கனை போட்டாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்க போகும்போது உப்பு மட்டும் பார்த்துங்க இதில் சோயா சாஸு வினிகர் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் காலிங் இந்த சிக்கன் நூடுல்ஸ்லாம் செம்ம இருக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம நேற்று கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குங்களா பெட்டினா என்ன என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா

அஞ்சு அறைகள் இருக்கா இது ரொம்ப முக்கியம் அதாவது இது வந்து பெரிய அளவு அப்படி ஞாபகம் வச்சிங்க நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு அஞ்சு அரை அஞ்சு அறைகள் கொண்ட பொட்டி அஞ்சரை பொட்டி அது ரொம்ப முக்கியம் அந்த பொட்டியில் கட்ட வரல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு பொட்டி மட்டும் டபுள் மடங்காக இருக்கும் இப்போ எல்லாமே ஒரு நூறு கிராம் நூறு கிராம் இருக்குது அப்படின்னா அஞ்சாவது பொட்டி மட்டும் இரநூறு கிராம் இருக்கும் அது என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன் மிளகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் ஜீரகம் ஜீரகம் மட்டும் டபுள் மடங்காக இருக்கணும் அதனால் இது இங்கே ஞாபகமாக வச்சுங்க திரும்பவும் சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் ஜீரகம் இது தான் அஞ்சரைப்பட்டி அஞ்சரைப்பட்டிக்குள்ளே இது இது எல்லாமே இருக்கும் இது வந்து மருத்துவம் கொண்டது இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாரும் டாக்டர் வீட்டுக்கு அப்படிலாம் எதுவுமே போக மாட்டாங்க அதனால தான் இது ஒரு கேள்வியாக நம்ம கேட்கலாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டிக்கிட்ட என்ன இது கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப புரியுமே இது கூகுளில் தேர்னா கிடைக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எஸ் உங்கள் பாட்டியை நீங்கள் தேடி கேட்டால் தான் வந்து இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதனுடைய ரெப்ளிக்காவ நம்ம ஷெஃப் வந்து சூப்பராக சொல்லிட்டாரு ஸோ இந்த ஆன்சரை கம்ப்ளீட் கரெக்டாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட கரெக்டாக யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முரளிதரன் பாலா பார்வதி ஷேகர் ராஜசேகரன் கோம்ஸ் ஜெயா ரிதேஷ் ராகவ் பானுமதி ஸ்ரீனிவாசன் போன்ற பலர் வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க அண்ட் மதன் சிஜே மாதவன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா புதியுகம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாரு புதியுகம்ல வர நிகழ்ச்சி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு நாங்க வந்து கால் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச முடியுது எங்களுடைய சந்தேகமா தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நல்ல ஷோஸா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மாதவன் அண்ட் இன்னைக்கான கேள்வி என்னன்னு நம்ம ஷெஃப் கிட்ட கேட்கலாம் ஷெஃப் ஃபாஸ்டா இன்னைக்கான கேள்வி என்ன இன்னைக்கு என்னென்ன கேள்வி பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனா பழுக்காது இது என்ன வகையான காய் திரும்பவும் சொல்றேன் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனா பழுக்காது இது என்ன வகையான காய் ஓகே பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனா பழுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத வழக்கம் போல யூடியூப்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் என்ன கரெக்டான ஆன்சர்னு ஸோ இந்த ஆன்சர் தெரிஞ்சுன்னா டெஃபினட்டா போடுங்க அண்ட் இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் சொன்னேன் ஷெஃப்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப் அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் மாட்டில் தான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்